இது வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாத தொழில். சினிமா இவன் ஒத்துமையாக இருந்திருந்தால் சாதிச்சிருக்கலாம். நான் 30 வருஷம் போராடிக்கிட்டு இருக்கேன், ஏன் வந்தான் என் பின்னால? ஒருத்தரும் இல்லை, அதெல்லாம் நம்பாதீங்க. அது மட்டும் இல்லை தம்பி, இந்த 10 வருஷம் எடுத்துக்கோ, அதுக்கு முன்னால் கூட வேண்டாம். நிறைய சினிமா காலம் படம் எடுத்தவங்கெல்லாம் யாரை காணாமல் போயிட்டாங்க. இப்போ 10 வருஷத்தில் இவர் இருக்கிற வருஷத்துக்கு 200 படம்னா 2000 படம். பெரிய படம் எடுத்தவங்க சரி, சின்ன படம் எடுத்தவங்களும், இப்போ யாராவது படம் எடுக்கிறாங்களா? பெரிய படம் இல்லை, பெரிய பெரிய படம், சின்ன படம் யாராவது எடுக்கிறாங்களா? புதிய கார்பரேட் கம்பெனி தான் எடுக்கிறாங்க. ஏவிஎம் எடுக்குதா, பால்சந்தர் குடும்பம் எடுக்குதா? யாருமே எடுக்கலை. சின்ன ப்ரொடியூசர்லாம் அப்படியே போயிட்டாங்க, எல்லாத்தையும் இழந்து. முன்னெல்லாம் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு இருக்கும், பாசிட்டிவ் தியேட்டரில் போட பெட்டி இந்த டப்பாங்க இருக்கு இல்லையா, அதில் சுருள் சுருளாக வரும் பாசிட்டிவ். அந்த படம் வெற்றி பெறுதோ இல்லையோ ப்ரொடியூசர் வீட்டில் வச்சுட்டு யாருன்னா வந்தால், இந்த படம் தான் நான் எடுத்த படங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஆத்ம திருப்தி, எடுத்த படம் பெட்டியாவது இருக்குதுன்னு. இப்போ அது கூட இல்லை தம்பி, சிப்புன்னு ஒன்று கொடுக்குறான், அதை வச்சு சப்பியும் தான் இருக்கணும். சிப்பில் என்ன இருக்கா? பணமும் போய் எல்லாமே போய், ஒன்றுமே இருக்காது. ப்ரொடியூசர்ஸ் அடையாளமே இல்லை, அட்ரஸ் இல்லை. 10 வருஷம் நீங்கள் யோசித்து பாருங்கள், பெரிய ப்ரொடியூசர் இல்லை, சின்ன ப்ரொடியூசர் இல்லை. இது கட்டுப்பாடு இல்லாத ஒரு தொழிலாக போச்சு. ஆனால் கட்டுப்பாடு மட்டும் இருந்தால் மிகச்சிறந்த தொழில், அற்புதமான தொழில்.